அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேலரி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி கிராஃப்ட் ஷானோடியா ஸ்டாண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி விளக்கு பிக்சர் வந்து டிரா பண்ணிருக்கேன் இந்த கிராஃப்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பிக்சர் வேணாலும் சூஸ் பண்ணலாம் காடோட பிக்சர் ஃப்ளவரோட பிக்சர் இந்த மாதிரி உங்களுடைய விஷ் தான் பட் இந்த சைஸ்ல அதாவது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டியல் ஸ்டண்ட் அப்படின்னா நம்ம அதை விளக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம கேண்டில் ஹோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் கேண்டில் அதில் நம்ம லைட் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் இப்போ நான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணிவிட்டேன் இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா ஓஹெச்பி ஷீட் இந்த ஷீட்டை நம்ம வந்து கிளாஸ் ஷீட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து இந்த விளக்குக்கேற்ற மாதிரி நான் ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் விளக்க விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம் ரெக்டாங்கல் ஷேப்பில் ஸோ இப்படி இதை மேலே வச்சு நம்ம வந்து த்ரீ டி அவுட்லைனர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட த்ரீ டி அவுட்லைனர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கிளாஸ் அவுட்லைனர் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து பர்மனண்ட் மார்க்கர் சிடி மார்க்கர் இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட்டில் எழுதக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பட் த்ரீ டி அவுட்லைனரில் கொடுக்கும்போது நல்லா எம்போஸ்டாக கிடைக்கும் நமக்கு நீங்கள் ட்ரா பண்ணக்குள்ள இந்த ஓஹெச்பி ஷீட் நகர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து கோல்டன் மெட்டாலிக் கலர் த்ரீ டி அவுட்லைனர் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து கிளிட்டர் அவுட்லைனர் கூட யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கலர் வந்து எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதோடைய ஷேடோ தான் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால் நம்ம வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு நமக்கான ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு கோல்டன் கலரில் ஒரு லேம்ப் அழகாக இருக்குது ஸோ இப்போ இந்த ஷீட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும் அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக காபோர்டில் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சர்க்கிளில் வந்து ஒரு சின்ன விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும் அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கோல்டன் கலர் ரெஃப்ளெக்ஷன் டெப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் அது எல்லாமே உங்களுடைய விஷ் தான் இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள்ஸ் ஷேப்பில் ஒரு ஸ்லிட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ட்ரா பண்ணிருக்கக்கூடிய அந்த டீயா இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம காஞ்ச பிறகு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கிறது அந்த ஓட்டை வழியாக உள்ளார போகணும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தையும் கரெக்டான அளவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ஷீட் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஸ்லிட்டுக்குள்ளே இந்த மாதிரி போகணும் ஸோ இந்த மாதிரி போகுதா இப்போ வந்து நம்ம இதை டேப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம் நான் ரெஃப்ளக்ஷன் டேப் யூஸ் பண்ணி சீல் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இந்த ஏ ஓஹெச்பி ஷீட் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அது வந்து வளையாமல் இருக்கணும் ஒரு வேலை வளைஞ்சிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டூத் பிக்ஸை யூஸ் பண்ணி அதுக்காக வந்து நம்ம வந்து பேலன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு விளக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா குட்டி கேண்டல் வச்சுக்கலாம் ஸோ ஓஹெச்பி ஷீட்க்கும் அதுக்கும் கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை லைட் பண்ணிக்கலாம் ஸோ லைட் பண்ணதுக்கப்புறம் அந்த விளக்கோடைய ரெஃப்ளக்ஷன் அப்படியே செவுத்தில் அழகான ஷேடாகவும் தெரிஞ்சுது ஸோ நம்ம கோல்டன் கலர் ரெஃப்ளெக்ஷன் டேப்க்கும் அந்த கோல்டன் கலர் அவுட்லைன் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஷைனிங்காக கிளிட்டரிங்காக சூப்பராக இருந்துச்சு ஸோ உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரி நைட் டைமில் தீபாவளி அப்போ நல்லா டெக்கரேட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் இல்லைன்னா எல்இடி லைட் கூட யூஸ் பண்ணலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதை விடவே இந்த மாதிரி விளக்குடைய வெளிச்சம் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது ஸோ நான் இது கூட ஃபோட்டோஸும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிராஃப்டை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல மெயில் அடிக்க உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஃப்டில் நம்ம அதை காட்டலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்